சென்னை விமான நிலையத்திலிருந்து பயணிகள் வெளிநாடுகளுக்கு பண்டிகை கால இனிப்பு வகைகளை கொண்டு செல்ல விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் தடைகளை விதித்துள்ளார்கள். அதுமட்டுமின்றி திருப்பதி லட்டு போன்ற கோயில் பிரசாதங்களுக்கும் அதிகாரிகள் தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்திலிருந்து பயணம் மேற்கொள்வோர் இடையே இது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அக்டோபர் 19 சென்னையிலிருந்து தாய் ஏர்வேஸ் விமானத்தில் தாய்லாந்து தலைநகர் பேங்காங் புறப்படுவதற்கு சென்னை அனைத்துலக விமான நிலையத்திற்கு பயணிகள் 4 சென்றுள்ளார்கள். அவர்களின் பயண பெட்டிகளில் இனிப்பு பலகாரங்கள் இருந்தது. அவற்றை எடுத்து செல்லக்கூடாது என சுங்கத்துறை அதிகாரிகள் திட்டவட்டமாக கூறிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் சென்னை பேங்காங் பயணத்தை ரத்து செய்துவிட்டு மும்பையிலிருந்து அதே இனிப்பு வகைகளுடன் அந்த 4 தாய்லாந்து புறப்பட்டுள்ளார்கள். பின்னர் சென்னை திரும்பிய அவர்கள் இனிப்பு பலகாரங்களை எடுத்து செல்ல நீங்கள் தடை விதித்தீர்கள், ஆனால் மும்பை விமான நிலையத்தில் எப்படி அனுமதித்தார்கள், இந்தியா முழுவதும் ஒரே சட்டம்தானே என்று சுங்கத்துறை அதிகாரிகளிடம் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார்கள். இதற்கிடையே இலங்கைக்கு செல்லும் பயணிகள் லுங்கி, காட்டன் புடவைகள், நைட்டி, வேஷ்டிகள் எடுத்து செல்லவும் சென்னை சுங்கத்துறை அதிகாரிகள் தடை விதித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் திருச்சி மற்றும் பெங்களூரிலிருந்து பயணிகள் இலங்கைக்கு இவற்றை கொண்டு செல்கிறார்கள். திருச்சி பெங்களூர் விமான நிலையங்களில் அனுமதிக்கப்படும் இப்பொருட்களுக்கு சென்னையில் மட்டும் தடை விதிப்பது ஏன் என கேள்வியும் எழுந்துள்ளது. இது குறித்து சென்னை சுங்கத்துறை அதிகாரிகளிடம் கேள்வி கேட்டதற்கு அவர்கள் சரியான பதில் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. விமான நிலையத்திற்கு மிரட்டல்கள் போன்ற அவசர காலத்தில் மட்டும் அல்வாய், ஊறுகாய், ஜாம் போன்ற திரவு பொருட்களை எடுத்து செல்ல பயணிகளுக்கு தடை விதிக்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.